அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஏன்னா இன்றைக்கி திடீர்னு காலையில் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம சமீபத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக அழிந்து போவது அப்படின்றது வந்து நாட்டுக்கு நல்லதில்லைன்னு கவலைப்பட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். பட் நம்ம அதில் சொன்ன கருத்தை ஒட்டி ஒரு அறிவியல் செய்தி ஒன்று சமீபத்தில் படித்தேங்க. இந்த ஆன்மீகத்தில் அறிவியல் அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். இந்த மார்கழி பதிவுகளில் கூட இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போது எனக்கு என்ன ஒரு ஐடியா வந்ததுன்னா, அரசியலில் அறிவியலை கலக்கலாமான்னு. அரசியலுக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்மந்தம் கேட்குறீங்களா? சரி, அதனால் அறிவியலில் நம்ம அரசியலை கலந்து பார்ப்போமே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, இந்த கொசு, ஆமாம், அங்கிங்கனாதபடி எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு ஜந்து அப்படின்னா அது கொசு தாங்க. கொடுத்து வச்சவங்க கொசு இல்லாதவங்க அப்படி தான் சொல்லணும். இப்போல்லாம் வந்து ஹைரைஸ் பில்டிங்கில் வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோரில், அதாவது 15 மாடி 16 மாடி, அங்கே வந்து நிறைய சார்ஜ் பண்ணுறாங்களாம். கேட்டால் அங்கே கொசு வராதுன்றாங்க. கொசு அவ்வளோ உயரத்துக்கு பறக்காதா, இல்லை அட்லீஸ்ட் லிஃப்ட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கொசு மாட்டிங்கன்னா திறக்கும்போது வெளில வந்துடாதா? இதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் நண்பர்கள் சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய மாடியில் போனால் கொசு வருவதில்லை அப்படின்னு. அது எத்தனை நாளைக்கு இப்படியே நீடிக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் கரண்ட் இல்லை, லிஃப்ட் இல்லைன்னா கொசு மட்டும் இல்லை, மனுஷங்களும் டாப் ஃப்ளோருக்கு வர முடியாது. அது ஒரு சிக்கல் இருக்குது, பேக்கப் இருக்குன்னு நினைக்கிறேன். கொசுவுக்கு இல்லை, மனுஷங்களுக்கு. இந்த கொசுவில் வந்து 3500 டைப் இருக்கான். அடேங்கப்பா, தம்பத்துண்டு கொசுவில் 3500? ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அதில் 200 டைப்பு தான் கடிக்கிற கொசுவான், அதான் மனுஷனை கடிக்கிற கொசுவான். அது வரைக்கும் தப்பிச்சோம். ஆனால் அந்த 200 வகையில் நம்ம ஊரில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. அதிலும் நம்ம கடிக்கிறது என்ன டைப்பு அப்படின்னு இதுக்காக கொசு கடிச்சவுடனே அதை வந்து பிடிச்சி அதை லேபில் கொண்டு போய் குத்து இது என்ன டைப்பு அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா? கொசு கடிக்குதுன்னு தெரிந்தால் பட்டுன்னு அடிக்கணும். அதுதான் நமக்கு காலங்காலமாக கற்றுக் கொடுத்துட்டு வந்தது. அந்த 200 கொசுலையும் பாருங்கள், 3 டைப்பு தான் வந்து வியாதியை பரப்புற தான். இந்த யானைக்கால், மலேரியா, இந்த மாதிரி வியாதிகளை, டெங்கு அதை விட்டுட்டுமே, பரப்புகிற கொசு வந்து 3 டைப்பு தானா? இப்போது இந்த கொசுக்களை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடலாமா அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல வந்து அதை அழிக்க முடியுமான்றது கேள்வி, அப்புறம் தானே நீங்கள் அழிக்கிறேன் அப்படின்றது. அதை அழிப்பதற்கு என்ன வழின்றது இன்னும் அவங்களுக்கு தெரியல. இன்னும் சில மெத்தட் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில ஐடியாஸ் யூஸ் பண்ணி அந்த கொசுக்கள், அது முட்டை போட்டு அதுலேருந்து மறுபடியும் கொசு குஞ்சுன்னு சொல்கிறதா இல்லை கொசு குட்டின்னு சொல்கிறதா, யாராவது கமெண்ட்டில் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கப்பா. அந்த குட்டி கொசு இருக்கு இல்லையா, அந்த வரப்போகிற ஆஃப்ஸ்பிரிங் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாத மாதிரி உருவாக்கலாம் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ட்ரை பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனால் மைக்கேல் கிரைட்டன் அவர்கள் சொல்கிற மாதிரி இயற்கையோடு விளையாடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருவேளை எப்படியாவது இந்த கொசுக்களோட ஜீன்ஸ், டிஎன்ஏ, இது வந்து மற்ற சில உயிரினங்களுக்கு பரவி ஏதாவது கலப்பு ஏற்பட்டு ஏதாவது நடந்தால் அந்த விலங்குகள் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. இயற்கையில் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. சமீபத்தில் இத்தாலியில் ஒரு சுறா மீன், அது வந்து பல வருடங்களாக அந்த தொட்டியில் 2-3 பெண் மீன்கள் மட்டும்தாங்க இருந்திருக்கு. இப்போது அந்த மீனுக்கு ஒரு குட்டி போட்டிருக்குது, குட்டி சுறா வந்திருக்குது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, எப்படி இது? அங்கே வந்து ஆண் மீனே கிடையாது, விண்மீன் மேலே இருக்குது, ஆனால் ஆண் மீன் அங்கே கிடையாது. அது வளர்கிற தொட்டியில் 2-3, அது மூணுமே பெண் இனம்தான், பல வருடங்களாக அந்த தொட்டியில் இருக்குது, ஆண் அவங்க கொண்டு வரவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, இயற்கையில் ஒரு சில ஜீவராசிகளால் இந்த மாதிரி ஆண் பெண் சேர்க்கை இல்லாமலேயே வந்து குழந்தை பெற முடியும்ன்றாங்க. ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி பெண்ணினம் மட்டுமே இருக்கிற பல ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குதுங்க. அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பல்லி மாதிரியான ஒரு இனம் ஒரு தீவில், வெறும் பெண்ணினம் மட்டும்தான், அதில் ஆம்பளைங்களே கிடையாது, அல்லிராஜன் வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுங்களும் வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைன்னு வந்துகிட்டே தான் இருக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து வேறு தீவுலேருந்து இந்த தீவுக்கு ஒரு சில பல்லிகளோ இல்லை ஒரே பல்லியோ வந்திருக்கலாம், அது பெண் பல்லியாக இருந்திருக்கலாம், ஆண் பல்லியோ இல்லாத காரணத்தினால் அங்கே இருக்கிறது அது ஒட்டு தான் பல்லின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதில் வந்து அதை என்னவோ சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே என்னவோ ஆகி அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு குட்டி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கொசுக்களில் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து மற்ற விலங்குகளுக்கு கலக்காமல் இருக்கும் அப்படின்னு எந்த உறுதியும் யாராலையும் சொல்ல முடியாது. சரி, இந்த கொசுக்களை ஒரே அடியாக அழிக்கலாமா அப்படின்னா, நம்ம வந்து காங்கிரஸ் ஏன் அழிஞ்சு போடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி தாங்க. ரெண்டு காரணம் சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். ஒன்று வந்து
இந்த கொசுக்களை நீங்கள் இது மாதிரி அழிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி பட் இதோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேறு ஏதாவது ஒரு ஜந்து வரலாம், அதை அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி கொசு தான் நம்மளை கடிக்குது நாஸ்தி பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் கொசுவை நீங்கள் ஒரேடியாக எல்லா இந்த 3500 கொசுகளையும் அழிச்சிட்டிங்கன்னா புதுவிதமாக ஒரு ஜந்து நமக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், அது ஏற்கனவே இருந்திருக்கலாம் காடுகளில் வேறு எங்கேயோ, அது வந்து அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது, அது இதை விட பவர்ஃபுல்லாகவும் பொட்டன்ட்டாகவும் இருக்கும், அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தாங்க நானும் சொன்னேன், காங்கிரஸ்னது அப்படியே இருக்கணும், அதோட வாழ கற்றுக்கணும், காங்கிரஸ் வந்து சரியான பாதையில் போகணும், இதுதான் நம்ம ஐடியாவாக இருக்கணுமே தவிர காங்கிரஸ் ஒட்டுக்காக அழிந்து விட்டது என்றால் அந்த இடத்த நிரப்ப போவது யாருன்ற ஒரு கேள்வி நான் கேட்டேன் இல்லையா, அதுதான் இந்த கொசு விஷயத்திலையும் கேட்குறாங்க விஞ்ஞானிகள். அடுத்தது இந்த கொசுக்களால் இன்னொரு பிரயோஜனமும் இருக்குதான், அது காங்கிரஸால் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நான் அப்புறமா கண்டுபிடிச்சி சொல்கிறேன். பட் இந்த கொசுவால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா மகரந்த சேர்க்கை. ஆனால் இந்த கொசுக்கள் பெரும்பாலும் இரவில் மட்டும்தான் அந்த பூக்களில் போய் உக்காந்துனா ஒரு பூலேருந்து இன்னொரு பூவில் போய் உக்காறது அப்படின்னு சொல்லிட்டு, வழக்கமாக இந்த மகரந்த சேர்க்கை அப்படின்றது தேனீக்கள் மூலமாக தான் நடக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோங்க. தேனீக்கள் மட்டும் இல்லை மற்ற நிறைய ஜந்துக்களாலையும் இந்த மாதிரி மகரந்த சேர்க்கை நடக்குது. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஜந்துவாக இந்த கொசு இருக்குதான், அதுவும் இரவில் மலர்கின்ற பூக்கள் மத்தியில். ஒருவேளை இந்த கொசுக்களையெல்லாம் நீங்கள் ஒட்டுக்க அழிச்சிட்டிங்கன்னா அந்த மகரந்த சேர்க்கை கூட நடக்காமல் போகலாம். டூடுன்னு ஒரு பறவை இருந்ததுங்க, டேடஸ் டூடு அப்படின்வாங்க. அந்த பறவையை வந்து அங்கே போன மாலுமிகள் வேட்டையாடி சுத்தமாக, அது வந்து ரொம்ப சாதுவான பிராணி, இதுக்கு தான் சொல்கிறது பி குட் டூ குட் பட் டோன்ட் பி டூ குட் அப்படின்வாங்க எங்கள் வாத்தியார் சொல்வார். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நடுநிலையாக ரொம்ப சாதுவாக இருந்தீங்கன்னா அந்த டூடு மாதிரி தான் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் அது. அந்த பறவை வந்து மனுஷங்க போனாங்கன்னா பயப்படாதான், கிட்ட வந்து யாரா அது பூசா இருக்குது அப்படின்னு பார்க்குமா, ஏன்னா அந்த தீவில் வந்து மனுஷங்களே அதுக்கு முன்னாடி வந்ததில்லை, அது பக்கத்தில் இவங்க வந்து பக்கத்தில் வருதுன்னு சொல்லிட்டு அதை நல்லா சுட்டு வறுத்து தின்னு போட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக அந்த பறவை அழிந்து போயிடுச்சு. அது போனதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மரம் வந்து அழிஞ்சு போச்சான், ஏன்னா அந்த மரத்தோட விதை அந்த கொட்டையை வந்து அந்த டூடு பறவை சாப்பிட்டுட்டு அதனோட எச்சத்தில் அந்த விதை வெளில வந்து அப்போ தான் முளைக்குமா, நீங்கள் என்ன தான் அதை வெட்டி உரிச்சு போட்டாலும் அது முளைக்காதான், ஸோ ஒரு மரமே அழிந்து போய்விட்டது. அதனால் இந்த கொசுவை நம்பி எத்தனை விதமான ஜீவராசிகளோ இல்லை வந்து தாவரங்களோ இருக்குன்றது நம்மளால் இப்போ முடிவு பண்ண முடியாதுங்க. ஒட்டுக்க அழிச்சிங்கன்னா அந்த எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நினச்சின்னுக்கிறோம், ஆனால் ஆர்க்டிக்கில் கொசு இருக்குதாங்க, குறிப்பிட்ட சீசனில் வந்து இந்த ஆர்க்டிக்கில் இந்த கொசுவெல்லாம் போய் மொய்க்குமா, அங்கெல்லாம் அந்த முட்டை அதெல்லாம் போடும் போலுது அந்த லார்வா அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே இருக்கிற மீன்களுக்கு அதுக்கெல்லாம் உணவாகிறதா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க பல்லியெல்லாம் கொசுவை சாப்பிடுது, ஆனால் நம்ம வீட்டில் இருக்க பல்லி வந்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்க முடியறதில்ல, அவ்வளோ கொசு இருக்குது, அதனால் ஒரு பல்லியால் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு கொசு இருக்கிறதுனால பல்லி ரொம்ப கொழுகொழுன்னு இருக்குது, கொசுக்களும் நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த ஆமைகள் அப்புறம் இந்த தலைப்புரட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கெல்லாம் இந்த கொசுவுடைய லார்வா அப்படின்றது உணவாக இருக்கான். இப்போது அதெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னா அந்த லார்வா அந்த கொசுவெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ அதுங்கள்லாம் என்னத்தை சாப்பிடும், பசி பட்டினா அதுக்கு யார் போய் சோறு போடுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஜீவராசியும் இந்த இயற்கையில் தேவையில்லாமல் படைக்கப்படவில்லை, அதனால் எதையும் அழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் இந்த மனுஷ பையன் தான் என்னவோ இவன் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கின்னு இவனுக்காகத்தான் எல்லாம்னு இவனுக்கு எது இதெல்லாம் டார்ச்சர் கொடுக்குதோ அதெல்லாம் அழிச்சுன்னுக்கிறான், அதனால தான் என்னவோ என்னவோ தெரியலங்க இந்த இயற்கையை வந்து என்ன நீ பாட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீ எல்லாத்தையும் அழிச்சுன்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கே தெரியாத வைரஸ் அப்பப்போ ஏவி விட்டுனுக்குது. இது இயற்கை நம்ம மேலே தொடுக்கிற போர், அதுக்கு காரணம் நாம் இயற்கை மேலே இது வரைக்கும் நடத்திட்டு வருகிற போர். இதை என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் இந்த உலகம் உருப்படும், உலகம் உருப்படும்னு சொல்கிறோமே தவிர அது ஒரு ஆகுப்பெயர், நம்ம மனுஷங்க உருப்பிடுவோம், ஆனால் இது அந்த அறிவு எப்போ வரும் தெரியல, எப்போ உருப்பிடுவோம் அப்படின்றதும் தெரியல. நன்றி நண்பர்களை, மீண்டும் ஒரு சுவையான பதிவுடன் ஒரு காலையில் சந்திப்போம், வணக்கம்.